போர்ல கூட சமாதானம் ஆயிடலாம் போல இந்த பொண்டாட்டிகிட்ட சமாதானம் ஆகுறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டம்தான், நிறைய தடவை நானும் பட்டிருக்கேன். ஏய் ஒன்று தாண்டி, சாரின்னு சொல்கிறேன் அப்புறம் மறுபடியும். அம்மு ரொம்ப பண்ணுற பார்த்துக்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சண்டே ஆயிடுச்சு. நேற்று நைட்டு நடந்த சம்பவம் தான் அது. சண்டே ஆகிப்போச்சு. என்ன அப்படின்னா, நான் பாத்ரூம் போயிட்டு பாத்ரூம் யூஸ் பண்ணிவிட்டு லைட் ஆஃப் பண்ணாமல் வந்துட்டேன். மறந்துட்டு லைட் ஆஃப் பண்ணாமல் வந்துட்டேன். அதுக்கு கோபமாக இருந்தாலா என்ன பண்ணா அப்படின்னு தெரில. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டை கூட ஆஃப் பண்ண மாட்டிங்களா நீங்கள், ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லையா, டோரை லாக் பண்ண மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி திட்டா திட்டினோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்னு தெரில, டக்குன்னு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்தோடனே டக்குன்னு திட்டி விட்டேன்னா கோவத்தில், ரொம்ப கோவத்தில் திட்டிட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா பேச மாட்றாங்க ஆள். என்ன சொல்கிறது, போரில் கூட சமாதானம் ஆகிடலாம் போல் இந்த பொண்டாட்டிகிட்ட சமாதானம் ஆகிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டம்தான், நிறைய தடவை நானும் பட்டிருக்கேன். கஷ்டம்தான், நிறைய பேர் சொல்லுவாங்க எப்படின்னா, பெரியவங்களாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன் நான், புருஷன் பொண்டாட்டி சண்டைங்கிறது வந்து சின்ன பிள்ளைங்க சண்டை மாதிரி, பகலில் அடிச்சுக்கிட்டா நைட்டு சேர்ந்துருவாங்க, அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆள் பார்த்தீங்களா, வாய் ஒரு பக்கமாக கோணிட்டு போகுது. அம்மா கை கொடு, சாரி கை கொடு. ஏய் இருக்கவா போறேன். ஏன் என்னாச்சு? சிரிச்சிட்டே இருந்தா தான் முகரம் நல்லா இருக்கு. முகரம் எப்படி நீ பேசின பேச்சே போதும். என்னாச்சு? ஏய் இங்க ரீ. ஏய் ஒண்ணு தாண்டி, சாரின்னு சொல்றேன் அப்புறம் மறுபடியும். அம்மு ரொம்ப பண்ற பாத்துக்க. ஏய் ஆளு ரொம்ப டென்ஷனா இருக்காளங்க, எப்படி பேசுறேன்னு தெரில. செக்கியில போய் மறுபடியும் சமாதானம் பண்ணுவோம். அம்மு குட்டி, செல்ல குட்டி, பன்னி குட்டி. ஏய் ஏண்டி அங்க கூப்பிட்டே இருக்கேன், என்னன்னே கேட்காம வந்துட்டே இருக்க. சரி பாரு, ஒரு ஹாய் சொல்லு. என்னடி இப்படி சொல்லிட்ட? பூ ஐடி இப்பதான் பொண்ணா லட்சணம் அழகா இருக்க. ஒரு அளவுதான் சாரி பர்த டிஸ்டர்பன்ஸ். ஏய் மூ டியூ பைக்காத. ஏய் இங்க ரீ. ஓய் அட போங்க. அப்புறம் நான் சாப்பிட மாட்டேன் பாத்துக்க. நீ சாப்பிடுங்க, சாப்பிடாம போங்க. பட்னியா இருந்தா பிரச்சனை இல்ல உங்களுக்கு. ஹ சாப்பிடுற சமச்சாலும் சாப்பிடுறீங்க. என்னங்க இப்படி பண்ற ஆளு, சமைக்கவே இல்லையாமே. ஐய் என்ன தெரு. ஏய் உண்மையா சமைக்கலையா நீ? ஹ ஹம்ஸ். ஏய் இதை பாரு. கேக்குற கொஞ்சமாவது பதில் சொல்றி. ஐயோ வாங்க ஊர்றீலா, நீ பேசின பேச்சே போதும், இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்ன வார்த்தை பேசுறீங்க? அது உங்களுக்கு பேசினது வாய் வந்திருக்குல்ல, மூடிட்டு இருங்க. அதோட எனக்கு அப்படி இருட்டிட்டா நினைக்க. நீங்க பேசாம நீங்க எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? துணி துவங்க எனக்கு காய போடணும், தொண்டு படாம போங்க. என்ன தப்பா கேட்டேன்? லைட் ஆஃப் பண்ணாதுக்கு என்ன சொல்லிட்டு? எங்க லைட் ஆஃப் பண்ணுங்க. லைட் ஆஃப் பண்ணுற வேண்டிய ஏங்க அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இன்னும் இப்போதான் புதுசாக சொன்னேன், இல்லை புதுசாக லைட் ஆஃப் பண்ண முடியலா? ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லையா? இந்த காமன் சென்ஸ் கூட இல்லையா? போகணும் சொல்லி கொடுப்பாங்களோ. ஐயோ எரிச்சலாக உங்களுக்கு போகணும். தயவுசெய்து எரிச்சலாக வருதா? போறீங்க என்ன கதவை அடிச்சுட்டு வீட்டுக்குள்ள? என்ன அயிற்சி அசிங்கமா இருக்கு. சும்மா உங்களுக்கு தோணுச்சுன்னா பேசுறது, அப்படியே உங்களுக்கு இது வந்துச்சுன்னா இது பண்றதுன்னா வச்சுக்க வேண்டிய போகும். பேசாம
போங்க, நான் கதை படைக்க போறேன். கதை படைக்காத, கதவை படைக்கூடாது, தூங்குதான் அடைக்கணும். கதை கதை வேணா எடுத்து படைக்கிற, அடைக்காத. பேசுறியா மாட்டியா? அவங்க சொல்லுமோ? சரி, நான் துணி தோசை தரேன் கொடு. சரி சாரி, கை கொடு. மொபைல் ஆஃப் பண்ணி நான் பேசுறேன். டென்ஷன் ஆக்குறாங்க, பேச மாட்டா. எப்ப சமாளமாவான்னு தெரியல, பாப்போம். இப்போ ஒரு வழியாக வந்து துணியை துவைச்சி முடிச்சிட்டா, துணி துவைச்சி முடிச்சு பேசலை. ஏய் பிரியா, எங்கே இரு, பேசுறியா இல்லடி? பேசுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கேன்னு பேசுகிறேன். ஓ, அப்போ உனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா பேசுவேன். சரி, சாப்பாடு செஞ்சுட்டு அதில் கடையில் கடையில் வாங்கிடுறவா? உங்களுக்கு நீங்கள் கடையில் சாப்பிட்டுக்கணும், நாங்கள் வீட்டில் வச்சு சாப்பிட்டு. உனக்கு எதுவும் கொத்து புரோட்டா எதுவும் வாங்கிடுறவா? இல்லை, நக்கல் பண்ணுறீங்க. நான் உண்மையாக தான் கேட்குறேன், நக்கல் பண்ண சொன்னால் எப்படி? பேசல இருக்கட்டும், என்னன்னா எப்படியா இருந்தாலும் ஒரு ரெண்டு நாள் தான் பேசாமல் இருப்பா, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவளே பேசிடுவா. ஏன்னா ஏதாவது ஒன்று வாங்க வேண்டியது இருக்கும், ஏதாவது ஒரு தேவை இருக்கும், அப்போ பார்த்துக்கலாம். அப்போ நமக்கான காலமும் வரும், அப்போ நம்ம பேசிக்கலாம். சரி ஓகே, நானும் நீ பேசலாம், இனிமேல் நம்ம வந்து நம்ம மரியாதையை காப்பாற்றிக்கிட்டு நம்மளும் சரியாக இருந்துக்குவோம். நீ பேசுன தப்பு தெரியல, காமன் சென்ஸ் இருக்கானு இப்படி கேட்ப நீ. அப்போ நான் வந்து நீ கேட்கும் போது மண்டையாட்டி தான் இருக்கணுமா? அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லையே எனக்கு. நான் எதுக்கு அப்படி இருக்கணும், காமன் சென்ஸ் இருக்கணும். ஏண்டி லைட் ஆஃப் பண்ணால் மறந்து வந்துருப்பேன், எங்கள் லைட் ஆஃப் பண்ணணும்னு சொல்லலாம். இல்லைன்னா நீ பார்க்கும்போது நீ கூட ஆஃப் பண்ணலாம். இதில் என்ன இருக்கு, காமன் சென்ஸ் இல்லைன்னு கேட்ப. அப்போ நாங்கள் வந்து மூடிட்டு இருக்கணும் நீ கேட்கும்போது. தள்ளி நிற்கிறீங்களா? உதவி பண்ணணும். சரி ஓகே, என்கிட்ட தான் எதுவும் சொல்லலை, இங்கே தான் சொல்லணுமா? நீங்க எதுக்கு நீங்க வீடியோ எடுக்கிறீங்க? உங்க மான மரியாதை காப்பாத்திக்கிறத வீடியோ எடுக்கிறீங்க, அது நல்லா தெரியுது. ஏன்னா வீடியோ எடுக்கலாம், நேரம் ஏதாவது சண்டை வந்திருக்கும், பேசியிருப்பேன்ல. நானும் பேசுவேன், எனக்கும் பேச தெரியும். இதுக்கு தான் நான் வீடியோ எடுத்தது. நான் வந்து முன்னாடி சொன்னேன்ல, இப்போ வீடியோ இருந்துச்சு அப்படின்னா நான் கொஞ்சம் தப்பிச்சுக்குவேன். இல்லைன்னு இல்லை, குய்யா முய்யா கையா முய்யான்னு கத்துவ ஆளு. சரி ஓகே மக்களே, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே அவ்வளோதான். நம்ம பேசலை, எப்படி ஆனாலும் பேசி தான் ஆகணும், அதை அப்போ பார்த்துக்கலாம். சோ நம்மளும் இனிமே பேசலனா நீங்க சொன்ன, நீங்க என்ன, நான் வந்து காமன் சென்ஸ் இல்லையா, ஒரு லைட் கூட அமத்த மாட்டீங்களா அப்படி நான் கேட்டேன். நீங்க என்ன பேசுனீங்கன்னு வீடியோல சொன்னீங்களா? என்னமா பேசுனேன்? இல்ல சொல்லுமா, என்னமா பேசுனீங்களே, ஒரு பேட் வேர்ட் அத சொன்னீங்களா? இது உனக்கு இன்னைக்குதான், நான் எப்பவுமே வந்து பேசுறது. அந்த வார்த்தை என் மனசுல எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஏய் நிறுத்தடி நீ, இன்னைக்குதாங்கிற மாதிரி புதுசாலாம் பேசக்கூடாது. நீங்க ஒவ்வொரு டைம் சண்டை போடையிலுமே நான் சொல்லிக்கப்பனா பேசாதீங்க, படிச்சிருக்கீங்க, படிச்ச பையன் மாதிரி பேசுங்க அப்படி நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். சொல்லி சொல்லி இப்படி பேட் பேட் பேசினா என்ன அர்த்தம் சொல்லுங்க. நான் ஒண்ணும் பேட் வேணா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் ஒண்ணும் பேட் எல்லாம் பேசல. என்ன சொல்றது, ரொம்ப கோபமா திட்டேன் அவ்வளவுதான். இப்ப பேட் வேர்டுகளுக்கு அதான் பேட் வேர்ட் சொல்லிட்டேன், எந்த ஒரு பேட் வேர்டும் சொல்லல. சரி சரி, பாய் மட்டும் சொல்லிடுவோம். பரவாயில்ல, நான் சொல்லிக்கிறேன், நான் தனிப்பட்ட முறையில் பேசிக்கிறேன்.